அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ்ஸா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. சைனாக்காரன் எப்பவும் குரங்கு வித்தையை காட்டுற மாதிரி இப்ப இந்திய எல்லைக்கு அருகில வந்து அவனுடைய ஆயுதம் என்று சொல்லுற டம்மி பொம்மை டப்பாக்களை வச்சுக்கிட்டு சாண்டி காட்டுற வகையில இந்திய எல்லைக்கு அருகில சைனா நேரடியா துப்பாக்கி சூடு ராணுவ பயிற்சியை நடத்திட்டு வருது. இரு நாட்டு வீரர்களுக்கும் தங்கள் சர்ச்சைக்குரிய எல்லைகளில் மோதி கொண்டதாக அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு சைனா ராணுவம் இந்தியாவின் கிழக்கு எல்லைக்கு அருகே நீண்ட ராக்கெட் பீரங்கி சோதனையை நடத்தியதுங்க. அதுல சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் பிஎல்ஏ உயரமான பீடபூமிகள் பகுதி 15,000 அடி உயர வெப்பநிலையில் 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தந்திரோபாய பணிகளை நடத்தியதுங்க. ஆமாங்க, வடகிழக்கு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை ஜாங்னான் அல்லது தென் திபெத் என்று சைனா குறிப்பிடுது. மேலும் நீண்ட காலமா நிலப்பகுதியை உரிமையை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. சைனாவுடைய சிவில் விவகார அமைச்சகம் 2021 டிசம்பர்ல அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள 15 இடங்களுக்கு தரப்பட்டுள்ள பெயர்களை வெளியிட்டது. சீன வரைபடங்கள்ல அதிகாரப்பூர்வமா பெயர்களாக பயன்படுத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையை நமது இந்தியா மிகவும் கடுமையா கண்டிச்சு நிராகரிச்சது. அருணாச்சல பிரதேசத்தின் தாங் செக்டர்ல உள்ள யாங்ஷே பகுதியில் 250 மேற்பட்ட சீனா மற்றும் இந்திய வீரர்களுக்கிடையே பெரும் மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளிவந்த ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த பயிற்சியை இந்திய எல்லைக்கு அருகில சைனா நேரடியா துப்பாக்கி சூடு ராணுவ பயிற்சியை நடத்திட்டு வருது. SAIP GripenE ஆனது இந்தியன் ஏர்ஃபோர்ஸை ஈர்க்கும் என்று நம்புகிறது. ஆமாங்க, உற்பத்திக்காக ரெடியா இருக்கிற ஏர்கிராப்டுக்கு பதிலா கிரிஃபன் என்ஜியின் டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டரை களமிறக்கிறதால இது கேன்சல் செய்யப்பட்ட MMRCA டெண்டரில் தொழில்நுட்ப சோதனையை அளிக்க தவறியதால SAIP இப்போ கிரிஃபன்இ அதன் உற்பத்தி மாறுபாட்டின் தொழில்நுட்ப சோதனைகளை மட்டும் அளிக்காது என்று நம்புறாங்க. வர இருக்கிற MRF டெண்டர் ஆன விலை பேச்சுவார்த்தைகள் பற்றி விவாதிக்க அழைக்கப்பட உள்ள சில போட்டியாளர்களில் 16.5 டன் கிரிஃபன்இ இந்தியாவின் LCA FA MK2 விமானத்துடன் டைரக்ட் காம்படிஷனா இருக்கும். இது 17.5 டன் ஏர்கிராப்ட் ஆனா SAIP கவலைப்படவில்லைங்க. மேலும் MRFA டெண்டருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரிஃபன்இ MK2 ஃபிளீட்டை நிறைவு செய்யும் என்று கூறியிருக்குதுங்க. ஆமாங்க, அடுத்த 10-15 ஆண்டுகள்ல MRFA வெற்றியாளர் மற்றும் MK2 மற்றும் 2 இந்தியன் ஏர்போர்ஸின் முதுகெலும்பாக இருக்கும் என்பதால கிரிஃபன்இ மற்றும் MK2 இடையே சிறந்த இயங்கு நிலை செயல்படுத்தும் திறனை மேம்பாட்டை வழங்குவதற்காக AIP ஆபீசர்கள் தயாராக இருக்காங்க. கிரிஃபன்இக்கு மட்டுமில்லங்க, இந்தியாவின் 6thGeneration ஆம்கா திட்டத்திற்கு உற்பத்தி வரி மற்றும் பிற சோதனை அமைவுகளை SAIP தனது உதவியை சிறப்பா வழங்க இருக்குதுங்க. இங்க பாருங்க, SAIP கிரிஃபன்இ என்பது ஸ்வீடிஷ் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் SAIP ஆல தயாரிக்கப்பட்ட சிங்கிள் என்ஜின் மல்டி ரோல் போர் விமானம் ஆகுங்க. இது கிரிஃபன் டெல்டா விங்ஸ் மற்றும் கானட் உள்ள அமைப்பு தளவான நிலைத்தன்மை வடிவமைப்பு மற்றும் ஃபிளே பவர் வயர் விமான கட்டுப்பாடுகள் உள்ளன. பிந்தைய விமானங்கள் முழுமையா நேட்டோவில் இயங்கும். 2020 நிலவரப்படி எல்லா மாடல்களையும் 271 மேற்பட்ட கிரிஃபன் AF கட்டமைக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த கிரிஃபன் தொடர்ல ஒரு பெரிய மறுவடிவமைப்பு முன்பு கிரிஃபன் NG நெக்ஸ்ட் தலைமுறை அல்லது சூப்பர் JAS என குறிப்பிடப்பட்டதுங்க. சில பெரிய ஃபியூஸ்லெஜ் அதிக சக்தி வாய்ந்த என்ஜின் அதிகரித்த சுமைகளை சுமக்கும் திறன் மற்றும் புதிய காக்பிட் ஏவியேஷன் ஆர்கிட் வார்பேர் ஆகியவையும் இதுல அடங்கி இருக்குதுங்க. அதனால SAIP கிரிஃபன்இ ஆனது இந்தியன் ஏர்போர்ஸை ஈர்க்கும் என கூறப்படுதுங்க.
ஏர் இண்டிபெண்டன்ட் புரொஃபல்சன் அமைப்பின் பணிகளை விரைவாக முடிக்குமாறு DRDOவிடம் இந்தியன் நேவி கேட்டுக்கொண்டிருக்குதுங்க. ஆமாங்க, ப்ராஜெக்ட் 75 ஐந்தாவது கல்வாரி கிளாஸ் சப்மரீன்களுக்கான வாகிர் வழங்கிய இந்தியன் நேவி உள்நாட்டு எரிபொருள் செயல் அடிப்படையிலான ஏர் இண்டிபெண்டன்ட் புரொஃபல்சன் சிஸ்டம் மேம்படுத்துவதற்கான பணிகளை முடிக்குமாறு DRDOவிடம் கோரிக்கையை விடுத்திருக்குது. அதன்படி கல்வாரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் 2025 டெலிவரி செய்யப்படலாம். டிஆர்டிஓவின் தலைவர் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி அவங்க 2025 உள்நாட்டு ஃபியூல் செல் பேஸ்டு எரிபொருள் செல் அடிப்படையிலான ஏர் இண்டிபெண்டன்ட் புரொஃபல்சன் சிஸ்டம் INS கல்வாரி நிறுவுவதற்கு தயாராக இருக்கும் என்று கூறியிருக்காருங்க. எப்படி இருந்தாலும் திட்டம் கால அட்டவணையில் பின்தங்கித்தான் இருக்குது. ஏன்னா 2023-24 முடிக்கணும், ஆனா அது சாத்தியம் இல்லை. பயனாளர்களுடைய தேவைக்கு ஏற்ப AIP அமைப்பின் நில அடிப்படையிலான முன்மாதிரி BP இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இன் என்டூரன்ஸ் மோடு பொறையுடைமை முறையில் மற்றும் மேக்சிமம் பவர் மோடு அதிகபட்ச சக்தி முறையில் இயக்கப்பட்டது. இந்த அமைப்பை DRDOவின் கடற்படை பொருட்கள் ஆராய்ச்சி ஆய்வகம் நேவல் மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லேபரேட்டரி உருவாக்குகிறதுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆறாவது தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதற்கு இந்தியா வரையறை செய்யவில்லையா என்று பார்த்தால், ஆறாவது தலைமுறை விமானத்தை உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளதா அல்லது 5th Generation ஃபைட்டர் ஜெட்டுகளுக்கு பிறகு ஃபியூச்சரில் கன்சிடர் பண்ணுமா என்றும் ஆம்கா புரோகிராம் இது போல கேள்விகளை தொடங்குகிறது. அதனால இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஆகிய நிர்வாக அதிகாரிகள் 6th Generation ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டபோது 5th Generation விமானங்கள் என்ன என்பதை இன்னும் உலகின் பல நாடுகள் வரையறுக்காததால ஆறாவது தலைமுறை போர் விமானங்களின் பரிமாண வளர்ச்சியை இந்தியா ஏஜென்சியால கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதோட ஆறாவது தலைமுறை போர் விமானங்கள் என்ன என்ன என்று வரையறுக்கல. ஆனாலும் சிலர் 6th Generation ஃபைட்டர் ஜெட் விமானங்களின் திறனானது ட்ரோன்களை கண்ட்ரோல் பண்ணும் வகையிலும் க்ளோட் பேஸ்டு நெட்வொர்க்குகள் மேக கணினி சார்ந்த நெட்வொர்க்குகளை தொடர்பு கொள்ளவும் தகவல்களை தெரிவிக்கவும் அனுப்பிய தகவல்களை மீட்டெடுப்பது போன்ற இரண்டு அம்சங்களை சுற்றி ஒரு பகுதியாக தரநிலை சிறப்பாக மாறும். ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களின் டெக்னாலஜியை விட மிதமான மேம்படுத்தல் அடிப்படையான ஆறாவது தலைமுறை போர் விமானங்கள் இருக்கலாம் என பலர் நம்புகிறாங்க. ஏன்னா பல நாடுகள் அதிக அளவில் விலை உயர்ந்த மிஸ்டேக்குகளை செய்து திருத்திக் கொள்ள, அதாவது ஆறாவது ஜெட் போர் விமானங்களை உருவாக்கக்கூடிய பணியை செய்வதற்கு இப்ப விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி உருவாக்க முயற்சி செய்து மிக கடினமான மற்றும் ஏரியல் ஆட்டானமஸ் ஃபியூச்சர் தன்னாட்சி அம்சங்களுடன் இயங்குவது மிகவும் கடுமையான முயற்சியாக இருக்குங்க. எனர்ஜி வெப்பன் DEW இயக்க ஆற்றல் ஆயுதம் போன்ற ஆயுத அமைப்புகள் அதிகரிக்கும் மேம்படுத்தல்கள் பெறும். ஆனா பாருங்க, அவைகள் 6th Generation ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்காக மட்டும் அந்த மேம்பாடு இருக்காதுங்க. நெக்ஸ்ட் 5-10 இயர்கள்ல ஐந்தாவது மற்றும் நான்காவது தலைமுறை போர் விமானங்கள் வெகுஜன மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தயாராக இருக்கும் போது அவைகள் பின்தங்கிய நிலையில் இருக்கும். பல விண்வெளி என்ஜின் தயாரிப்பாளர்கள் நியூ ஹைபிரிட் என்ஜின்களை உருவாக்கும் முயற்சிகளை இப்ப செய்துட்டு வராங்க. அவைகள் ப்ரொவைட் பவர் அண்ட் எஃபிசியன்சி ஆற்றல் மற்றும் செயல்திறனை வழங்க முடியும். ஆனா அடிப்படை தொழில்நுட்பமானது இன்னும் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இயந்திர மைய தொழில்நுட்பத்தில் இருந்து வரும் என அனதர் ஏரோஸ்பேஸ் இன்ஜின் என்ஜினியர் விண்வெளி இயந்திர பொறியாளர் கூறியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.